வெல்கம் டு மிஸ் ஃபேக்ட்ஸ். பொதுவா இந்த உலகத்துல ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அந்த உடலை எரிச்சு சாம்பல் ஆக்கிருவாங்க, இல்லனா மண்ணுக்குள்ள போதச்சு மண்ணோட மண்ணா மக்க வச்சிருவாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஒரு மனிதனை மண்ணுக்குள்ள புதைக்கும் போது மட்டும் ஏன் ஸ்டாண்டர்டா 6 அடி குழி தோண்டி புதைக்கிறாங்கன்னு நீங்க எப்பவாவது யோசித்திருக்கீங்களா? ஏன்னா ஒரு மனிதனோட இறந்த உடலை தீயிட்டு கொளுத்துறதுக்கு எந்த ஒரு ஸ்டாண்டர்டும் இல்லாத போது புதைக்கப்படும் மனித உடலை மட்டும் ஏன் 6 அடி குழி தோண்டி புதைக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு வந்திருக்கும்ல. பொதுவா ஒரு மனிதனோட உடல் மட்டும் இல்ல, எல்லா விலங்கோட இறந்த உடலையுமே எரிக்கிறதுக்கோ இல்ல புதைக்கிறதுக்கோ உள்ள ஒரே காரணம் இறந்த உடல்ல இருந்து வரக்கூடிய கிருமிகள் தான். ஏன்னா இந்த கிருமிகள் மனிதர்களுக்கு நிறைய நோய்களை பரப்பக்கூடியது. அதே போலதான் 1665 வரைக்கும் மனித உடல்களை இத்தனை அடி குழியில தான் புதைக்கணும்னு யாரும் ரூல்ஸ் வைக்கல, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு புதைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 1665 1666 வரைக்கும் பிளேக் நோய் லண்டனையும் அதோட காலனி நாடுகளையும் தாக்குனதுனால பல லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க. இந்த பிளேக் நோய் பரவக்கூடிய எர்சினியா பிளஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இப்ப இருக்கிற கொரோனா வைரஸ் போல பயங்கரமா பரவக்கூடியதான். அதனாலதான் இப்ப எப்படி கொரோனாவால உயிரிழந்தவர்களை 28 அடி குழி தோண்டி புதைக்கிறாங்களோ, அதே போல அப்ப பிளேக் நோய் வந்த எல்லாரையும் இங்கிலாந்து கவர்மெண்ட் 6 அடி குழி தோண்டி புதைக்க சொல்லி சட்டம் போட்டு இருக்காங்க. இந்த சட்டம் இங்கிலாந்து ஆட்சி செஞ்ச எல்லா நாட்டுக்கும் போய் சேர்ந்திருக்கு. இதனாலதான் இப்ப பிளேக் நோய் இல்ல அப்படின்னாலும் 6 அடி குழியில புதைச்சு பழகின மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். மேலும் 6 அடி குழி கீழே புதைக்கப்படுற பாக்டீரியாவால வெளியே வர முடியாததால இந்த 6 அடி குழியை ரொம்ப சேஃபான குழின்னே சொல்றாங்க. Thanks for watching this video. Bye-bye.